அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் பெண் வைஷத்திற்காக இந்த பதிவு நாம் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாராவது விரும்புகிறீங்க, இல்லை நீங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்காக என்ன ஒன்று செய்கிறதுக்கு துணியணும், எது உங்களுக்காக என்ன ஒன்று செய்யறதுக்கு தயாராக இருக்கணும், உங்களுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், அவங்க உங்களுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்காக பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போதுமே உண்மையாக விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேர்லாம் திருமணம் ஆனதுக்கப்புறமா சரியாக பேச மாட்டாங்க, சரியாக பழக மாட்டாங்க, சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொய் இல்லை அவங்க மேலே இருந்த ஆசை போயிருக்கலாம், அவங்கக்கிட்ட சரியாக பழகாமல் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் லவ் பண்ணும்போது அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஏன் இப்போலாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு காரணத்துக்காகவே இப்போலாம் சண்டை வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்போலாம் இதை நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக சீக்கிரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஓம் யாருக்காக பண்ணுறீங்களோ இதை அவங்களுடைய நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மம வஷ்யம் வஷ்யம் நமோ நமக. இதுதான் அது. மேக்ஸிமமாக உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். இதுக்கு நாள் எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் டெய்லியும் கூட தாராளமாக சொல்லலாம். எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்போலாம் அதிகமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல சொல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அவங்க உங்கள்கிட்ட நடந்துக்கிற விதமும் மாறுபடும், அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.